அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பொது மன்னிப்பு டெட்லைன் நெருங்கி வருவதால் விசா இல்லாதவர்கள் உடனடியாக வெளியேறுங்கள். அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கும் ஆப்பு. ஜிசிசி நாடுகள் எங்கேயுமே செல்ல முடியாது. அதிரடியான எச்சரிக்கை விடுத்த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் உயரதிகாரி. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து பள்ளிவாசலில் திருடியவன், சிசிடிவி கேமராவில் பதிவான பகிர் காட்சிகள், அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் அமைச்சருக்கு 7 ஆண்டு ஜெயில். அடுத்து உயர்ந்து வரும் விமான டிக்கெட்டுகள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் பொது மன்னிப்பின் டெட்லைன் நெருங்கி வருவதால் பொது மன்னிப்பிற்கான நீட்டிப்பு இல்லை என அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் பிரிகேடியர் ஜெனரல் மஸ்யாத் அல் முதேரி அவர்கள் தெள்ள தெளிவாக தெரிவித்துள்ளார்கள். அதனால் இக்காமா இல்லாத நம்ம ஆளுங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஊருக்கு சென்று புது விசாவில் குவைத்துக்கு வர முடியும். அப்படி இல்லை, நான் வந்து பொது மன்னிப்பு போகலை, மறைஞ்சு குவைத்தில் வேலை செய்து பிடிபட்டால் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள் என ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் மஸ்யாத் அல் முத்தேரி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல் அவர்கள் குவைத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, ஜிசிசி நாடுகளான சவுதி, ஒமன், துபாய், பஹ்ரைன், கத்தார் ஆகிய எந்த நாடுகளுக்கும் செல்ல முடியாது. லைஃப் டைம் பேன் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார்கள். இக்காமா இல்லாதவர் மட்டும் கிடையாதுங்க, இக்காமா இல்லாமல் இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படும் என பிரிகேடியர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இப்போ பொது மன்னிப்பில் போகிறவங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கும். ஜூன் 17ஆம் தேதியான கடைசி நாள் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாமான்னு போகலாங்க. அதாவது ஜூன் 17ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ளே குவைத்தை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். பொது மன்னிப்பின் கடைசி நாளும் பக்ரீத் பண்டிகையின் விடுமுறை நாட்களும் ஒன்றாக சேர்ந்து வருவதால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் விமான டிக்கெட்டின் விலை அதிகமாகவே உள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் பள்ளிவாசலில் சிறப்பு ஷூக்களை திருடும் திருடன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரித்து வருவதால் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அனைத்து பள்ளிவாசலில் அதிநவீன கேமராக்களை மறைவான இடத்தில் வைத்து கண்காணித்து வருகிறது. இப்போ இந்த கேமராவில் ஒருத்தன் சிக்கியுள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதாங்க அந்த வீடியோ. எப்படி நைஸாக வந்து ஷூவை திருடிட்டு போட்டு போயிடுறா பாருங்க. இப்படி திருடி ஒன்று பார்த்தீங்கன்னா ஊருக்கு காருக்கு போட்டுருவான், அப்படி இல்லைன்னா ஷூ ஜுமாவில் விற்றுடுவான். இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதால தான் மொத்த வெளிநாட்டவர்களுக்கும் கெட்ட பேர். அடுத்த தகவல், குவைத்துடைய முன்னாள் அமைச்சர் முபாரக் அல் அரோரா, சமூக விவகார அமைச்சகத்தின் முன்னாள் துணை செயலாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் தலைவர் ஆகிய 3 பேருக்கும் குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா இந்த 3 பேரும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டரில் லாபம் ஈட்டிய குற்றத்திற்காக இந்த 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குவைத்துடைய நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் குவைத்துக்கு வரக்கூடியவர்கள் POV சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுமா கேட்டாங்க. ஆமாங்க, கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரண்ட் சர்டிஃபிகேட் இது கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஈசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணாமல் பாஸ்போர்ட் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் கொடுக்கும். 10th பாஸ் பண்ணி எடுத்தால் ஈசிஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும், அதாவது எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட். அதுபோல் ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் வரக்கூடியவர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த POV சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 88 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,600 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 118 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 82 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 83 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 70 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாய் 10 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 610 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தெரியுமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.